யூடியூபர்ஸ்லேயே மொத்தம் நாலு விதம். ஒன்று ட்ரெண்டிங் கண்டென்ட் மட்டும் போடுவாங்க, ரெண்டு நல்ல கண்டென்ட் மட்டும் போடுவாங்க, மூணு நல்ல கண்டென்ட்டே ட்ரெண்டிங்காக போடுவாங்க, நாலு தான் போடுற நல்ல கண்டென்ட் ட்ரெண்டான்ற காரணத்துக்காக அப்பப்போ ட்ரெண்டிங் கண்டென்ட் எடுத்து போடுவாங்க. அதில் நம்ம நாலாவது விதம் பின் குறிப்பு. நான் இங்கே யாரையும் மென்ஷனும் பண்ணல, யாரையும் அஃபண்டும் பண்ணலை. ஆக மொத்தம் இங்கே இருக்கிற எல்லா யூடியூபர்ஸும் மக்கள் என்டர்டெயின் பண்ணவும் அதே மக்களை விழிப்புணர்வு ஊட்டவும் தான் ஆசைப்படுறாங்க. இதுக்கு மேலேயும் நான் சொன்னதுக்கு நீங்கள் அஃபண்ட் ஆனீங்கன்னா வீட்டு பிள்ளையா நினச்சி எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. சரி மேட்ருக்கு வருவோம். அப்படி நான் இன்னைக்கு எடுத்த ட்ரெண்டிங் டாபிக் யாருன்னா ஜிபி முத்து. ஜிபி முத்து எங்கே பார்த்தாலும் ஜிபி முத்து, யாரை கேட்டாலும் ஜிபி முத்து, எதை தொட்டாலும் ஜிபி முத்து. ஜிபி முத்து ஜிபி முத்து ஜிபி முத்து. தலைவனோட பாதை சிறுசானாலும் தலைவன் எடுத்துக்கிட்ட பாதை பெருசு. அப்படி ஜிபி முத்து நுழையாத சோசியல் பிளாட்ஃபார்ம்ஸே இல்லை. அவர் நுழையாட்டியும் அவர் ஃபேன்ஸ் அவர் பேரை நுழைஞ்சிருவாங்க. காரணம் தோ அவர் பேரை போட்டு நான் ட்ரெண்ட் ஆகணும்னு ஆசைப்படுறேன்ல, அதே மாதிரி தான் அவர் ஃபேன்ஸும் ஆசைப்படுறாங்க. அப்படி அவர் ஃபேன்ஸ் விட்டு வைக்காத பிளாட்ஃபார்ம்ஸில் ஒன்று தான் பிளே ஸ்டோர். ஆமாம், ஜிபி முத்துக்கு பிளே ஸ்டோரில் ஒரு ஆப் இருக்குது. ஆமாங்க, இதை கேட்டு உங்களுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அதே மைண்ட் செட்டில் வாங்க அந்த ஆப்பில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இது தாங்க ஜிபி முத்து ஆப்பு. அபோட்டில் பார்த்தோம்னா ஜிபி முத்து இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேமஸ் டிக்டாக் ஸ்டார் இன் தமிழ்நாடு ஸ்டேட். சரி இன்ஸ்டால் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணால் அயன்மேன் சூட்டில் தலைமை வராரு. கண்டினியூ. இதில் பார்த்தோம்னா ஜிபி முத்து வீடியோஸ், இன்ஸ்டாகிராம் காமெடி, ஜிபி முத்து கேம், டிக்டாக் ட்ரோல், ஜிபி முத்து விசேஷாதர் டிக்டாக்கர்ஸ். ஒவ்வொன்றா போய் பார்ப்போம். ஜிபி முத்து வீடியோஸ் இதில் பார்த்தோம்னா ஜிபி முத்து போட்ட வீடியோஸ்லாம் வரும். அடுத்து பார்த்தோம்னா இன்ஸ்டாகிராம், இதில் என்னென்னா யாரோ காற்று கருப்பு கலைன்றதெல்லாம் வருது. அப்புறம் ஜிபி முத்து விசேஷாதர் டிக்டாக்கர்ஸ் தலைமை சண்டை போட்டவங்க கூடலாம் போட்டோ வீடியோலாம் வருது. அப்புறம் டிக்டாக் ட்ரோல், இதில் டிக்டாக் ட்ரோல் என்னென்ன வருதோ எல்லாமே யூடியூப் கூட கனெக்ட் ஆகி அப்படியே யூடியூப் கூட டிஸ்பிளே ஆகுது. அப்புறம் பார்த்தா கடைசியாக தலைவன் கேமு ப்ளே பண்ணோம்னா உங்களுக்கு கேட்குமான்னு தெரில, தலைவன் வாய்ஸு செத்தப்பையில நாதப்பையிலன்னு வந்துகிட்டே இருக்கு. வேறு என்ன ஹோமு அப்டேட்டு இதில் தான் தலைவனோட அஃபீஷியல் யூடியூப் பேஜ் இதில் லிங்க் ஆகிருக்கான். இருங்க இருங்க, வந்த வேலை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு இப்படியே கிளம்பிடாதீங்க. என்ன தான் நான் தலைவனை பற்றி வீடியோ போட்டாலும் என்னோடய ஹோம்லி கண்டென்ட்டை இந்த வீடியோவில் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, பிடிச்சிருந்துச்சுன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா எந்த தகு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒவ்வொரு கமெண்ட்டு தான் எங்களை மாதிரி புது யூடியூபர்ஸுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனர்ஜி தருது. நம்மளாம் ஸ்கூல் படிக்கும்போது கிளாஸ் போர் அடிச்சதுன்னா நோட்ஸ் எழுதுகிற மாதிரியே நடிச்சுக்கிட்டு அந்த டேட் காலமாக டிசைன் பண்ணுறது, ஏதாவது சயின்டிஸ்ட் ஃபோட்டோ கிடச்சதுன்னா அவருக்கு மாறி கண்ணாடியும் செயினும் போட்டு அவரை ரவுடியாக மாற்றுறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருப்போம். அதே மாதிரி இங்கே ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னு நீங்களே பாருங்கள். ஏற்கனவே பில்கேட்ஸ் எதுக்கு ஒரு ஜாரில் கொசுவை பிடிச்சாரு, அந்த ஜாரை எதுக்கு எல்லா பணக்காரங்க முன்னாடி திறந்து விட்டாருன்ற தக்க ஒரு வீடியோவில் பேசியிருப்பேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், முடிஞ்ச அந்த வீடியோவை பாருங்கள். சரி இந்த தடவை பில்கேட்ஸ் என்ன பண்ணாருன்னு பார்ப்போம். பில்கேட்ஸ் சின்ன வயசில் அவரோட ஸ்கூல் கம்ப்யூட்டர் கோட்லாம் மாற்றி வச்சுருவாராம். எதுக்குன்னா அதிகமாக பொண்ணுங்க இருக்கிற கிளாஸுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்கூல் கம்ப்யூட்டர் பில்கேட்ஸ் அனுப்புறதுக்காக.
நம்ம ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணி அது கிடைக்காம போய் நம்ம சோர்ந்து உட்காந்துட்டோம்னா அந்த விஷயம் நமக்கு கடைசி வரைக்கும் கிடைக்காதுன்றத இந்த தகு பத்தப்படுறது எனக்கே புரிஞ்சு. ப்ரொஃபஸர் கர்ட் ரிச்சர், இவர் ஒரு அமெரிக்கன் பயாலஜிஸ்ட். 1950 கர்ட் என்ன பண்ணுறாருனா ஒரு 3 எலியை பிடிக்கிறாரு. அப்படி பிடிச்சி அந்த 3 எலிங்களோட ஹைட்டை விட 3 மடங்கு பெரிய ஜாரில் பாதி தண்ணி ஊற்றி அந்த 3 எலியும் உள்ளே விடுறாரு. அந்த எலிகளும் எப்படியாவது தப்பிக்கணும்னு சொல்லி நீந்தி நீந்தி வெளியே வந்து பார்க்குது. ஆனால் அந்த ஜாரில் பாதி அளவுக்கு தண்ணி ஊற்றினதுனால அந்த எலிங்களால் தப்பிக்க முடியல. 10 நிமிஷம் 15 நிமிஷம் பார்த்துட்டு அந்த 3 எலிகளும் முயற்சியை கைவிட்டு அந்த 3 ஜார்லயே மயங்கி விழுந்துச்சு. இதை பார்த்த கர்ட் உடனே அந்த 3 எலிங்களையும் வெளியே எடுத்து அந்த 3க்கு மூச்சு கொடுத்து கொஞ்சம் கதகதப்பா வச்சு உயிர் வர வச்சாரு. இப்ப திரும்பவும் செகண்ட் ரவுண்டுக்கு அந்த 3 எலியையும் ஜாருக்குள்ள போடுறாரு. எப்படியாவது நீந்தி மேல வந்தோம்னா நம்மள காப்பாத்த ஆள் இருக்குன்னு உணர்ந்த எலி நீந்த ஆரம்பிக்குது. இந்த தடவை எவ்வளவு நிமிஷம் அந்த எலிங்க நீந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு 20 நிமிஷம், ஒரு 30 நிமிஷம், அட ஒரு 45 நிமிஷம், கிட்டத்தட்ட 60 மணி நேரம். அதுலயும் ஒரு 80 மணி நேரம் நீந்திட்டே இருந்திருக்கு. நம்பிக்கை தாங்க, நம்பிக்கை தாங்க எல்லாம்.